வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா. இந்தியாவுக்கு விஜயம் செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மையான தலைவர்களை அனுரா அவர்கள் சந்தித்துவிட்டு சென்றிருந்தார். அனுராவின் இந்த சந்திப்பிற்கு பின்னணியில் ரணில் விக்ரமசிங்கேயுடைய ஒரு மூளைச்சலவை இருக்கிறது என்கின்ற செய்தியை நாடாளுமன்றத்தில் வைக்கப்படுகின்றது. உண்மையிலே அனுரா அவர்கள் எதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்தித்தார்? இலங்கை அரசியல் களத்தில் இந்தியா யாரை முதன்மைப்படுத்த விரும்புகிறது? இந்த கேள்விகள்தான் இன்றைய சூழலில் மிகவும் பரபரப்பான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கின்றது. இந்தியாவை பொறுத்த மட்டில் தற்பொழுது இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கான ஒரு களம் கூடிக்கொண்டு வருகின்றது. டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி வெற்றி பெறுவதற்கான களங்களை நோக்கி அது தனக்கான அந்த காய்களை நகர்த்த தொடங்கி இருக்கிறது. எதிரணியில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி தாங்கள் சார்ந்த கட்சிகளை தக்க வைத்துக் கொண்டு பயணிப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. இந்த சூழலில் ராகுல் காந்தி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடைபயணம் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற அதே வேளையில் இந்திய கூட்டணியை உடைக்கக்கூடிய வேலைகளை டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியிருக்கின்றது. சரத்பவார் அவர்களுடைய கட்சி உடைந்த அந்த விடயத்தை வைத்தே நாம் அதை புரிந்து கொள்ளலாம் என்பது நாம் இங்கு உணர வேண்டிய செய்தியாக இருக்கின்றது. இந்த சூழலில் இப்பொழுது பல ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும், எந்த கட்சி தோல்வியை சந்திக்கும் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்படுகின்றது. பல ஊடகங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சி அமோக வெற்றி பெறும் என்று குறிப்பிடுகின்றார்கள். சில ஊடகங்கள் ஒரு 2% ஒரு குறிப்பிட்ட கட்சி தாண்டுமா என்கின்ற கேள்விகளை வைக்கிறார்கள். இது இரண்டு புறமும் இருக்கக்கூடிய ஒரு கருத்துகளாகத்தான் பார்க்க முடிகின்றது. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் ஒரு தெளிவான, அதாவது இந்தந்த இடங்களில் இந்தந்த கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்கின்ற கணிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வட இந்தியாவை மையப்படுத்தி பார்த்த கருத்து கணிப்புகளில் டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி பெருவாரியான இடங்களை பெற்று வட இந்தியாவில் மிகப்பெரிய ஆளுமையாக வரும் என்று குறிப்பிடுகின்றார்கள். தென்னிந்தியாவை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மிக மிக ஒரு எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய கட்சியாக, டெல்லியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு மிக மிக எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது என்பது ஒரு பதிவு. இன்னொரு புறத்தில் மதவாத கட்சி என்று அடையாளப்படுத்தி கொண்டும் திராவிடம் சார்ந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் திராவிடம் என்று கூறக்கூடியவர்கள் மக்களை ஏமாற்றி தங்களை வளப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி குறிப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் தென் இந்தியாவை பொறுத்த மட்டில் எதிரணிகளுக்கு அதிக இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுதான் இன்றைய கருத்து கணிப்புகளின் சாராம்சமாக இருக்கிறது. வட இந்தியாவை பொறுத்த மட்டில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி அமோகமான வெற்றியை பெறுகிறது என்கின்ற பொழுது தென்னிந்தியாவை பொறுத்த மட்டில் அந்த கட்சி சருக்களை சந்திக்கிறது என்பதும் தமிழகத்தில் அது ஒரு பெரிய சருக்களை சந்திக்கும் என்று சொல்கின்றார்கள். எனவே தமிழகத்தில் தங்களுக்கான வாக்கு வங்கியை பலப்படுத்த வேண்டிய ஒரு நிகழ்வை அந்த கட்சி எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் அந்த கட்சி இருக்கின்றது. எனவேதான் தமிழர் விடயங்களை தேடி அவர்களுக்கான ஆதரவு நிலையில் செயல்படுவதாக அந்த கட்சி தன்னை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு இக்கட்டில் இருக்கிறது என்ற செய்தி சொல்லப்படுகிறது. இது இந்திய அரசியல் களங்களை மையப்படுத்திய தகவல். இப்பொழுது நாம் அதே கோணத்தில் இலங்கைக்குள் செல்கின்ற பொழுது அங்கு தமிழர்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. சிங்களர் ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய சூழல். இந்த நேரத்தில்தான் தமிழ் அமைப்புகள் ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள், ஒரு கருத்தரங்கு. அந்த கருத்தரங்கில் பொது வாக்கெடுப்பு எடுத்து தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்பட வேண்டும் இலங்கையில் என்ற செய்தியை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள்.
இதற்கு அவர்களுக்கான ஆதரவுகள் கொடுக்கப்படுகின்றது இந்தியாவில். அவர்கள் பேசிய கருத்துகள் எங்களுடைய மக்கள் பல காலங்களாக இலங்கையில் துயரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்றால் அவர்களிடம் வாக்கெடுத்து அந்த தீர்வை உருவாக்க வேண்டும் என்பதை மையப்படுத்திய ஒரு களமாக அந்த கருத்தரங்கு அமைகிறது. அந்த கருத்தரங்கில் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்கின்ற செய்தியை தன்னுடைய அறிக்கையாக ஐயா பல நெடுமாறன் அவர்கள் வெளியிட்ட பொழுது சீனாவின் ஆதிக்கம் இலங்கைக்குள் நுழைந்திருக்கக்கூடிய விடயத்தையும் அதனால் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற இந்த சூழலில் பொது வாக்கெடுப்பின் மூலம் தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்தரங்கில் மத்திய அரசிற்கு அது ஒரு கோரிக்கையாக வைக்கப்படுகின்றது. அப்படி என்றால் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய அரசு விரைவு கட்ட வேண்டும், அதுவும் பொது வாக்கெடுப்பின் மூலம் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை அது கொண்டு அந்த கருத்தரங்கில் எடுத்து வைக்கப்படுகின்றது. இந்த சூழலில்தான் அனுரா அவர்களுடைய சந்திப்பும், அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மையான தலைவர்களை சந்தித்த விடயங்களும் ஒரு பரபரப்பான செய்திக்குள் வந்து அமர்கின்றன. இந்தியாவை பொறுத்த மட்டில் யாருக்கு இந்தியா ஆதரவு கொடுக்கப் போகிறது என்கின்ற கேள்வி எழும்பிக் கொண்டு இருந்தது. சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு இந்திய ஆதரவு கொடுக்கும் என்பது ஒரு பிரதான கருத்தாக பேசப்பட்டு கொண்டு இருந்த வேளையில் திடீரென்று அதிரடியாக களம் மாறுகின்றது. அனுரா அவர்கள் இந்தியாவிற்கு சென்று இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திக்கின்ற பொழுது சஜித் பிரேமதாசாவை கைகழிவு விட்டு இந்தியா அனுரா அவர்களை கையில் எடுத்துக்கொண்டு விட்டதா என்கின்ற கேள்வி எழும்புகிறது. இந்தியாவை மீறி இலங்கையில் யாரும் ஆட்சி நடத்த முடியாது என்பது ஒரு உண்மை. காரணம், மாலத்தீவில் கூட இந்தியாவிற்கு எதிரானவர் ஆட்சியை பிடித்து விடுகின்றார். அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இந்தியாவை சார்ந்தவர்கள் அங்கு யாரும் இருக்கக்கூடாது, அந்த இராணுவத்தை சார்ந்தவர்கள் அங்கு யாரும் இருக்கக்கூடாது என்று ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார். அப்பொழுதே சொன்னார்கள் அவருடைய ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று. இப்பொழுது அந்த நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற செய்திகள் தான் வருகின்றது. மாலத்தீவில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளருடைய ஆட்சி இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிவதற்குள் கவுழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். எனவே வென்று ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சூழலில் இந்தியா தன்னுடைய ராஜதந்திர விளையாட்டை வைத்து அவரை வீழ்த்துவதற்கான முயற்சியை எடுத்து விடுகின்றது. இலங்கையில் மகிந்த ராஜபக்சேவுக்கு இந்தியா ஆதரவு கொடுத்தால் அவர் சீனாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் என்பது மரபு. ரணில் விக்ரமசிங்கேயை பொறுத்த மட்டில் இந்தியா முதலில் இருந்தே ஒரு முருகலான பார்வையோடு தான் ரணில் விக்ரமசிங்கேயை பார்த்து கொண்டு இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே பதவி ஏற்ற பொழுதே இந்தியாவுக்கு அனுசரணையாக இருப்பாரா என்கின்ற கேள்விகள் எழும்பின. இந்த சூழலில் சஜித் பிரேமதாசா தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது போன்ற கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தார். எனவே இந்தியா சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு செயல்படும் என்கின்ற கருத்து பேசப்பட்டது. ஆனால் தற்பொழுது களம் வேறொரு கோணத்தில் மாறிக்கொண்டு இருக்கின்றன. அனுரா அவர்களை ஆதரித்து அனுராவுக்கான களத்தை உருவாக்கி கொடுத்து தமிழர் பிரச்சனைகளுக்கான தீர்வை முடிப்பதற்கான முயற்சியை இந்தியா எடுப்பதற்கான ஒரு ஆழத்தை பார்ப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. ஒவ்வொரு அரசியல் களத்துக்குள்ளும் ஒவ்வொரு காய்கள் நகர்த்தலில் ஒவ்வொரு தொடர்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது இந்தியா இலங்கை அரசியல் களத்தில் நகர்த்த இருக்கக்கூடிய காய்கள் தமிழகத்தில் இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிக்கு தமிழகத்தில் அதிக வாக்குகளை கிடைப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்குவதற்கான நகர்வுகளாக அவைகள் அமையும் என்று குறிப்பிடுகின்றார்கள். காத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கின்றது களங்கள் எப்படி மாறும் என்பதை. நன்றியுடன் இன்பார்.